இணையத்தோட தற்போதைய ஹாட் டாபிக் பின்ட்ரெஸ்ட். கூகுள் ப்ளஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியே பின்ட்ரெஸ்ட்டுங்கிற புதிய சமூக வலைத்தளம் வெகு வேகமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டு வருது. இதோட பெரும்பாலான ரசிகர்கள் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்ட்ரெஸ்ட் ஆரம்பித்து 3 வருஷம்தான் ஆகுதுன்னாலும் இதோட அசுர பாய்ச்சலை பார்த்து மற்ற சமூக வலைத்தளங்கள் மூக்கில் விரலை வச்சிருக்கு. இதில் அமெரிக்க அதிபர் ஒபாமா உறுப்பினர் ஆகியிருக்கிறதுலேருந்து இதோட வளர்ச்சியை புரிஞ்சுக்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களோட வெல்கம் டு 360 உலகை சுற்றி. உடல் பருமன் இன்னைக்கு பல பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. மெரினாவுக்கு காலையில் போனீங்கன்னா நிறைய பேர் தங்களோட உடம்பை குறைக்க பல விதமான எக்ஸசைஸில் செஞ்சிட்ருப்பாங்க. முக்கியமாக பெண்கள் எப்படியாவது ஒரே மாதத்தில் கொடி இடையாக மாறிடணும்னு வேர்க்க விறுவிறுக்க நடக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண்மணி அப்படியே உல்டாவா உலகத்திலே முதல் குண்டு பெண் ஆகிற முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் வசிக்கும் டானா சிம்சன் உலகத்தின் பருமனான பெண் என்ற இடத்தை பிடிக்க தினமும் 15,000 கலோரி உணவுகளை தின்று தீர்க்கின்றார். இவருக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். டானா சிம்சன் அவருடைய வெப்சைட் மூலம் வருடம் $90,000 சம்பாதிக்கின்றார். எப்படி என்றால், டானா சிம்சனின் ரசிகர்கள் மாதம் $20 பணத்தை கட்டி அவர் சாப்பிடுவதை பார்க்கிறார்கள். டானா சிம்சனின் தற்போதைய எடை 317 கிலோ. ஆனால் அவர் 457 கிலோவாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வாரத்திற்கு அவர் உட்கொள்ளும் உணவுக்கு $650 செலவிடுகிறார். ஏற்கனவே அவருக்கு சர்க்கரை மற்றும் ஹை பிளட் பிரஷர் இருக்கின்றது. அவர் இப்படி தொடர்ந்து உணவுகளை உட்கொண்டால் அவர் உயிருக்கு ஆபத்து என்று டாக்டர்கள் எச்சரித்தாலும் எதையும் அவர் காதில் போட்டுக்கொள்வதாகவே இல்லை. இந்த உலகத்தில் மாறாத ஒரே விதி, உயிர் வாழ தகுதியுடையது மட்டுமே உயிர் வாழும். அந்த விதி இந்த பூமியில் வாழ்கிற அத்தனை உயிரினங்களுக்கும் பொருந்தும். பார்வை இல்லாத விலங்குகள் எப்படி உயிர் வாழும்? பார்வை இல்லாத ஒரு ஜெர்மன் நாய் உயிர் வாழ தகுதி உடையதாக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கு. ஜெர்மனியில் இருக்கும் ரோவன் என்ற நாய்க்கு பிறக்கும் போதே கண் பார்வை கிடையாது. ஆனால் அது எந்த பொருட்களின் மீதும் மோதாமல் நடக்கிறது. வௌவால் எப்படி இரவு நேரத்தில் சத்தம் எழுப்பி எதிரொலி வைத்து அது தன் பாதைகளை அறிந்து கொள்கிறதோ, அதே போல இந்த நாயும் குறைத்து அதன் எதிரொலியை வைத்து அதன் பாதையை அறிந்து கொள்கிறது. ரோவனை முதலில் பார்ப்பவர்கள் அதற்கு பார்வை குறைபாடு இருப்பதாக யாரும் நினைத்து கொள்ள மாட்டார்கள். ஏன் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றது என்றே கேட்பார்கள். மற்ற நாய்களைப் போல ரோவனும் சுதந்திரத்துடன் வாழ்கிறது. உங்களோட உழைப்பை யாருக்காவது தானமாக தருவீங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை, அது எப்படி முடியும்னு தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் நாட்டுக்கு உங்களோட உழைப்பை தருவீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக தருவோன்னு தான் பதில் சொல்லுவீங்க. அமெரிக்காவில் ஒருத்தர் தான் வாங்கிய விலை உயர்ந்த மினியேச்சர் கார் செட்டை அப்படியே லாஸ் ஏஞ்சல்ஸ் மியூசியத்துக்கு நன்கொடையாக தந்திருக்கார். வலையுலகம் எங்கும் இப்போது இதை பற்றி தான் பேச்சாக இருக்கின்றது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கும் கலைஞர் கிறிஸ் பர்டன் சின்ன நகரம் போன்று தோற்றமளிக்கும் மாதிரியில் குட்டி குட்டி பொம்மை கார்களை ஓட வைத்து மெகலோபோலிஸ் மெட்ரோபோலிஸ் 2 என்ற திட்ட மாதிரியை செய்திருக்கின்றார். கிறிஸ் பர்டன் உருவாக்கிய டாய் கார் மெகலோபோலிஸ் ப்ராஜெக்டை ஒரு பொம்மைகள் சேகரிப்பாளரிடம் விற்றுவிட்டார். பல லட்சங்களை கொடுத்து அதை வாங்கியவர் இந்த ப்ராஜெக்டை அடுத்து 10 வருடத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் கவுண்டி மியூசியத்தில் காட்சி பொருளாக வைக்க நன்கொடையாக கொடுத்திருக்கிறார். மெட்ரோபோலிஸ் 2 என்ற இந்த பொம்மை கார்களின் மாதிரி வடிவத்தை கிறிஸ் பர்டனும் அவரது தலைமை பொறியாளர் சர் குக்கும் சேர்ந்து உருவாக்க 4 வருடங்கள் ஆகியிருக்கின்றது. இதற்கு முன் மெட்ரோபோலிஸ் 1 என்ற மாதிரியை உருவாக்கி அதை ஜப்பான் மியூசியத்துக்கு விற்றிருக்கிறார்கள். மெட்ரோபோலிஸ் 1 மாதிரியில் 80 குட்டி கார்கள் மட்டும் ஒரே பாதையில் சுற்றி வந்தன. மெட்ரோபோலிஸ் 2 1,100 கார்கள் 18 லேன்களில் பயணம் செய்வது போல வடிவமைத்து இருக்கின்றார்கள் என்பது இதன் சிறப்பு. ஒரு நாடு தன்னோட நாட்டை வாழ்ற பெண்களுக்கு சமமா மரியாதை தரலைன்னா
அந்த நாடும் சமூகமும் முன்னேறியதா சரித்திரமே இல்லைன்னு முன்னேறிய நாடுகள் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உண்மை எளிதாகவே புரியும். பெண்கள் வாழவே தகுதியற்ற நாடுன்னு பெயர் எடுத்த ஒரு நாடு அந்த கெட்ட பேரை மெல்ல மெல்ல தொடச்சிட்டு இருக்குங்க. அந்த நாடு ஆப்கானிஸ்தான். கடந்த மே 8 சேவ் த சில்ட்ரன் என்ற குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதில் ஆப்கான் தாலிபான் தீவிரவாதிகளிடமிருந்து விடுதலையடைந்தவுடன் பெண்கள் சுகாதாரம் மற்றும் கல்வி கற்கும் அடிப்படை விஷயங்களில் பெருத்த முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆப்கானிஸ்தான் கடந்த 10 தாலிபான் பிடியில் இருந்த காரணத்தால் எந்த பெண் குழந்தையும் பள்ளிக்கு செல்லவில்லை. ஆனால் இன்று 2.5 மில்லியன் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்கள். இது மிகப்பெரிய மாற்றம் என்கிறார் சேவ் த சில்ட்ரன் நிறுவனத்தின் பிரதிநிதி ரேக்கல் மெரண்டோ. ஆப்கானில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல்தான் இதுவரை இருந்து வந்தது. ஆனால் இப்போது இந்த நிலை மாறியிருப்பது வரவேற்கத்தக்கது. இப்போதுள்ள சூழ்நிலையில் நைஜீரியா நாடு உலகளவில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நாடுகள் வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் காத்துட்ருக்குங்க ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.